ஹாய், நான் உங்கள் கோமதி சங்கர். இப்போ நான் எதுக்காக உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னா, நான் ரீசெண்டாக பண்ண கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுக்காக உங்கள் முன்னாடி நிற்கிறேன். நான் என்ன பண்ணேன்னா, அந்த மோஸ்ட் பஞ்சஸ் இன் 1 மினிட் இன் 1 ஹேண்டு 453 பஞ்சஸ் பண்ணேன். இதுக்கு முன்னாடி பண்ணவங்க வந்து 452 பஞ்சஸ் பண்ணாங்க. நான் அவங்கள 1 பஞ்சஸில் பீட் பண்ணி இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு ஃபார் பிரேக்கிங்காக அஃபிஷியலாக சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். அண்ட் இந்த ஈவெண்ட் எங்கே நடந்துச்சுன்னா, கோயம்புத்தூர் வீரபாண்டியத்தில் நடந்துச்சு. நான் இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ், 1 வீக் நான் கின்னஸ் வந்து August 14 பிளான் பண்ணியிருந்தேன். August 14 1 வீக் பிஃபோர் என்னோட ரைட் ஹேண்டில் அடிபட்டுருச்சு. ஸோ அந்த 1 வீக் கேப்பில் என்னோடய லெஃப்ட் ஹேண்டை ட்ரெயின் பண்ணி நான் 453 பஞ்சஸ் பண்ணி அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணேன். எப்படி நான் இந்த மாதிரி வேர்ல்ட் ரெக்கார்டெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா, நான் காலேஜ் சேர்ந்த ஃபஸ்ட் இயரில் YLP அதாவது யூத் லீடர்ஷிப் ப்ரோக்ராமிங்னு ஒரு கிளப் இருந்துச்சு. அந்த கிளப்பில் ஒரு சார் என்கிட்ட கேட்டாங்க, வேர்ல்ட் ரெக்கார்ட்னா என்னது, வேர்ல்ட் ரெக்கார்டு யாராவது இனிமேல் பண்ணுவீங்களா அப்படின்னு. கை தூக்கிட்டு, சார் நான் பண்ணுவேன் சார் இந்த வேர்ல்ட் ரெக்கார்டெலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ தான் நான் யோசிச்சு அங்கே வீட்டுக்கு போய் தேடி பார்த்தேன், எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணி பார்த்தேன், வேர்ல்ட் ரெக்கார்ட்னா என்னது, எப்படி பண்ணணும், எந்த இதில் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ எனக்கான ஃபீல்டை நான் சூஸ் பண்ணி அந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் ஃபஸ்ட்டு என்னோட கரியரை ஓப்பன் பண்ணது இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இருந்தான். நான் இதுவரைக்கும் 3 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு, அதில் 2 வந்து பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட், கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஃபார் த மோஸ்ட் யூசர்ஸ் அட்டெண்டிங்ல ஆன்லைன் ப்ரோக்ராமிங் கிளாஸ், அண்ட் இன்னொன்று வந்து பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் ஃபார் த மோஸ்ட் பர்சன்ஸ் போஸ்டிங் ஏ விஷஸ் ஃபார் த டீச்சர்ஸ் டே. இது வந்து September 5 நடந்துச்சு. அண்ட் த இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஃபார் த மோஸ்ட் பஞ்சஸ் இன் பேர்னக்கிள் ஹேண்ட்ஸ் இன் போத் ஹேண்ட்ஸ் இன் 1 மினிட், இது வந்து 4595 பஞ்சஸ். அண்ட் நான் ஸ்டேட் லெவல் பாடி பில்டிங் 10th பிளேஸ் வாங்கியிருக்கேன், அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் பாடி பில்டிங்கில் 5th பிளேஸ் வாங்கியிருக்கேன். இதெல்லாமே என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ். இது போக என்னோட ஃபியூச்சர் கோல் என்னென்னா, நேஷ்னல் பாக்ஸிங்கில் கோல்டு மெடல் அடிக்கணும், அது போக பாடி பில்டிங்கில் இன்னும் நிறைய காம்படிஷன் ஏறி ஸ்டேஜஸ் பண்ணணும். அதான் என்னோட ஃபியூச்சர் கோல். இப்போ அச்சீவ் பண்ணதுக்கும் இனிமேல் அச்சீவ் பண்ண போகிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கிறது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்னோட டீச்சர்ஸ் என்னோட ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு my parents and SNS institution.